أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا علي கணேசருக்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாவின் பேரவர்களால் 18 நாள் தராவீத் தொழுகை நிறைவு செய்துவிட்டு வந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அருள்கின்ற அனைத்து நிர்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக. இந்த இரவுகளின் நடக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெயர்களையும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் சந்ததிகளுடைய பெயர்களையும் அனைத்து முஸ்லிம்களுடைய பெயர்களையும் அந்த பட்டியலில் இடம்பெறச் செய்து அனைவரையும் நரக விடுதலை வழங்கி அனைவருக்கும் சுகந்த சொர்க்கத்தை தந்தர புரிவானாக. பெருந்துக்குரியவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு கணவன் மனைவி கடமைகள் என்ற தலைப்பில சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் உள்ள நிலையை சீரா புராணத்திலே உமர் புரவர் அவர்கள் பாடியதைப் போன்று இல்லறம் மடிந்து துறவரம் அகன்று என்று கூறுவார். அதுபோன்றுள்ள காலத்தில் நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோமோ என்று நினைக்கின்ற அளவிற்கு குடும்ப ஒற்றுமைகள் செதைக்கப்பட்டு ஒற்றுமையான குடும்பங்களை காணுதல் அரிது என்ற நிலையில் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயமும் அதற்கு விதிவிலக்கு அல்ல என்ற நிலையில கணவன் மனைவிக்கிடையில் உள்ள ஒற்றுமைக்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைக்கு காரணம் என்ன என்றால், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு தருகின்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதில் தேக்க நிலை ஏற்பட்டதினால்தான் இத்தகைய சூழ்நிலைகள் உருவாகிறது. எனவே கணவன் மனைவிகள் தங்கள் கடமைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற செய்தியே இன்றைய தலைப்பிற்கு காரணமாகும். நான் வாசித்த 4:34 திருவசனத்தின் வாயிலாக அல்லாஹு தஆலா சொல்வான், ஆண்கள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சிறப்பளித்த காரணத்தினால் பெண்களை நிர்வகிப்பவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் தங்களுடைய செல்வங்களை செலவழிக்கின்ற காரணத்தினாலும் பெண்களை நிர்வகிப்பவர்களாக இருக்கிறார்கள். சாலிஹான நல்ல பெண்கள் என்பவர்கள் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் அவன் மறைவான நேரத்தில் கற்பையும் அவனுடைய பொருட்களையும் பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்த காரணத்தினால் இருக்க வேண்டும் என்று ஒரே திருவசனத்தில் இரண்டு பேருடைய கடமைகளையும் சிறப்புப்படுத்தி காட்டுகிறார். குடும்பம் என்ற அந்த வீட்டிலே கணவனுக்கு சற்று அதிகமான உரிமை உண்டு. ஏனென்றால் அவன் பொருளை அவன் செலவழிக்கிறான். இரண்டாவதாக அவனை அல்லாஹு தஆலா சில வகைகளில் சிறப்புப்படுத்தியிருக்கான். இந்த ரெண்டு காரணத்தினால் ஆண்களுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. பெண்ணாக இருப்பவள் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவளாகவும் மறைவானவற்றை பாதுகாக்கக்கூடியவளாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் அவளுக்கு பாதுகாப்பு தந்திருக்கின்ற காரணத்தினால் என்று இருவருடைய கடமைகளை மிக சுருக்கமாகவும் நெருக்கத்தெரித்தாலும் போல அல்லாஹ் சொல்கிறான்.
கணியத்திற்குரியவர்களை எல்லாருக்குமே தெரியும், ஒரு குடும்பம் என்றால் இரண்டுவருமே அனுசரித்து சென்றால்தான் குடும்பம் சீராக செல்ல முடியும். வண்டி உருண்டாடுவதற்கு இரண்டு சக்கரங்கள் தேவை ஏற்படுவதைப் போன்றே அந்த இரண்டு சக்கரங்களும் சமமாக உருளக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஒன்று கடக்கென்றும் ஒன்று வடக்கென்றும் இருக்குமானால் அந்த வண்டி முறையாக செல்ல முடியாது என்பதை போன்றே இந்த குடும்ப சக்கரம் குடும்பம் என்ற வண்டி செல்ல வேண்டுமையானால் இரண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதை உதாரணத்தின் மூலம் அச்சுறுவதை நாம் காணலாம். அதை இஸ்லாம் அருமையான தத்துவமாக அந்த திருமணம் என்பதற்கு தேர்ந்தெடுத்த வார்த்தையிலேயே அந்த தத்துவத்தை அரபி சொல் உள்ளடக்கியிருக்கிறது. நிக்காக என்றால் திருமணம் என்று சொல்கிறோம். நிக்காக என்னும் திருமண அழைப்புகள் என்றுதான் நாம் அச்சிடுகிறோம். நிக்காக என்றால் என்ன பொருள் தெரியுமா? செடி ஒரு கொடி மற்றொரு கொடியோடு படர்ந்தது என்பது பொருளாகும். ஒரு கொடி மற்றொரு கொடியோடு படர்ந்தது. தனாக்கத்தில் அஜாரு, கொடி ஒன்றோடென்று பின்னி பிணைந்து படர்ந்தது என்பதை அந்த வாக்கம் சொல்லி காட்டும். அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா? ஒரு கொடியும் இன்னொரு கொடியும் படரும் போது ஒன்று கொண்டு பின்னிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் ஒன்று நேராக இருக்கும் போது மற்றொன்று வளைந்திருக்கும். வளைந்தது அதற்கு பிறகு நேராக நேராக இருக்கும், நேராக இருந்தது வளைந்து கொடுக்கும். இப்படியே வளைவும் நேருமாக இரண்டும் ஒன்றோடொன்று ஒவ்வொன்றும் வளைந்து கொடுத்து ஒவ்வொன்றும் நிமிர்ந்திருந்து அந்த கொடி படரும். அந்த வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டுகிறது, கணவன் சற்று விரைப்பாக அங்கு இருப்பானேயானால் மனைவி தாழ்ந்து போயிட வேண்டும். மனைவி கொஞ்சம் விரைப்பாக இருப்பாளேயானால் கணவன் தாழ்ந்து போயிட வேண்டும். இப்படி ஒருவருக்கொருவர் வளைந்து கொடுத்து அவர்கள் செல்வார்களேயானால் அந்த திருமணம் சிறப்பாக இருக்கும் என்பதை அந்த நிக்காஹ் என்ற வார்த்தையின் வாயிலாக அரபி சொல் நமக்கு விளக்கி காட்டும். கணியத்திற்குரிய பெருமக்களே, உண்மையிலேயே இரண்டு ஆத்மாக்கள் ஒரு வீட்டுள்ளே ஒரே நிலையில் ஒத்துப்போதல் என்பது ஒரு அதிசயமான செய்திதான். சாதாரணமாக நீங்கள் உலகத்தில் பார்த்தால் ஒருவரிடத்தில் கேட்டால் என்ன சொல்வார்? எனக்கு டீ தான் பிடிக்கும் என்று சொல்வார். இன்னொருவரிடத்தில் கேட்டால் எனக்கு காஃபி தான் பிடிக்கும் என்பார். அடுத்து சொல்வார், எனக்கு நல்ல சூடாக இருக்க வேண்டும், பயிரிலிருந்து அப்படியே இருக்க வேண்டும் என்று ஒருவர் சொல்வார். மற்றொருவர் சொல்றார், இல்லை இல்லை, நன்கு கொஞ்சம் ஆறி இருக்க வேண்டும் என்று சொல்வார். இன்னொருவர் சொல்வார், சற்று சீனி தூக்கலாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். இவர் சொல்வார், சீனியை குறைத்து போடு என்று சொல்வார். அவர் தேவை ஸ்ட்ராங்காக போடு என்று சொல்வார், இல்லை லைட்டா போடு என்று சொல்வார். ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியிலேயே எத்தனையோ வித்தியாசம். மனிதனுடைய மனம் என்பது அது ஒரு நிலையில் ஒற்றுமைப்படக்கூடிய ஒன்று அல்ல. இரண்டு ஆத்மாக்கள் ஒரே சிந்தனையை சிந்தித்தர் என்பது சாமானியமான காரியம் அல்ல. எனவே குடும்பம் என்ற கயிற்றினால் ரெண்டு உயிர்களை அல்லாஹ்வுத்தால பிணைக்கின்றான் என்றால் அது அல்லாஹ்வுடைய பேர் அற்புதம். அதைத்தான் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். 30-21 வசனத்தில், ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. அவருடைய பேர் அற்புதம். உங்களிலேயே மனைவியரை படைத்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு மன அமைதி தருவது அவனுடைய பேர் அற்புதங்களில் உள்ளது, ஆயத்துகளிலே உள்ளது. அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய பேர் அதிசயங்களில் உள்ளது என்று இதை ஒரு பெரிய அதிசயமாக சொல்றார். ரெண்டு ஆத்மாக்களை ஒன்றோடு ஒன்று ஒரே கருத்திலே இணைத்து விடுகிறேனே, இது ஒரு பெரிய அதிசயம் என்று சொல்கிறான். உண்மையிலேயே கணவனும் மனைவியும் ஒத்துப்போவது என்பது அதிசயமான காரியம்தான். ஆனால் அதற்காக வேண்டி ரெண்டு சாரார்களும் மிகப்பெரிய அளவிற்கு தியாகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒற்றுமையை கடைபிடிப்பதற்காக வேண்டி அவர்கள் மிகவும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமானால் உடனடியாக அதை அவர்கள் சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அதை ஊதி பெரிதாக ஆக்கிவிடக்கூடாது. சாதாரணமாக நிகழ்வுகளை நாம் கேள்விப்படுகிறோம். கணவனும் மனைவி புதிதாக வந்த தம்பதிகள், கணவன் மனைவி திருடி திருடி என்று கூப்பிடுகிறார். உடனே அவ போய் தன் அம்மாட்டை என்னை திருடின்னு சொல்றான் என்று சொல்ல, நம்ம குடும்பத்தில் யாரோ திருடின்னு சொன்னதில்லையே, இவன் எப்படி சொல்லுவான் என்று அவள் அதை ஊறி பெருசாக்க பெரிய பிரச்சனையாக ஆகிவிடுது. இவன் வீட்டிலே திருடி என்று அன்பாக சொல்வார்கள். இவன் வீட்டிலே பிள்ளை மற்றவர்களை கூப்பிடும்போது திருடி திருடின்னு அன்பாக சொல்வார்கள். இவன் அந்த அன்பில் பழகினதுனால இவன் போய் மனைவியை அன்பாக சொல்கிறான் திருடி என்று. ஆனால் அவள் அதை விவகாரமாக எடுத்துக்கொண்டு சில வீடுகளிலே பார்த்தீர்கள் என்றால் போடி வாடி என்று கணவன் கூப்பிடுவான். என்னை போடி வாடி என்று சொல்கிறார். என் அத்தா கூட என்னை வாடி என்று சொன்னதில்லை, எங்க அம்மா கூட என்னை ஆடி என்று சொன்னதில்லை என்று அந்த புதுப்பெண் கோபித்துக் கொண்டு தன்னுடைய மனைவி தாயாரிடத்தில் போய் சொல்ல, தாயார் உடனே அதை எப்படி சொல்ல போச்சு, உன்ன போடி என்று உனக்கு நான் குறைச்சா கொடுத்திருக்கிறேன், உன்னை நான் மற்றவங்களோட கேவலமாக கட்டி கொடுத்திருக்கிறேன் என்று அவர்கள் பிரச்சனை ஆரம்பிக்க, இது வாழ்க்கை கூடவுமே தொடரக்கூடிய பிரச்சனை ஆகிவிடுகிறது. கடைசியில் என்னவென்று பார்த்தால் இவனும் அன்பாகத்தான் கூப்பிடுகிறான். அவனுடைய குடும்பத்திலே போடி வாடி என்பது அன்பான சொல்லாக பழகப்பட்டுவிட்டது. பழகியதன் காரணத்தினால் சொல்கிறான்.
உண்மையிலேயே இருவரும் ஆரம்பத்தில் பிரச்சனைகளை கிளப்பும் போது ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணுகிறார்கள். அதிலே ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளை மற்றவர்கள் ஊதி அதில் பெருசாக்குகின்ற பொழுது மிகப்பெரிய சிக்கலாக விடுகிறது. குடும்பம் என்றால் அங்கே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல சந்தர்ப்பங்களிலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்களும் அவருடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்ல எனக்கு தலைவலிக்குது என்று சொல்கிறார். தலைவலிக்குது, தலைவலிக்குதா, அப்ப நீ செத்து போவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியை குண்டல் பண்ணுகிறார். ஏன்னா தலைவலிங்கிறது அந்த காலத்துல சாவுக்குள்ள வியாதி. ஒரு 30 வருஷம் பேக்ல போனோம்னா சின்ன பிள்ளைகள்லாம் தலைவலின்னு சொன்னதாக நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால போனா சின்ன பிள்ளைகள்லாம் தலைவலி சொன்னதாக கேட்கப்படல. ஆனா இப்ப பிறந்த உடனே புள்ள தலையை பிடிச்சிட்டு தலைவலிக்குது என்று சொன்ன. அப்படி தலைவலி என்பது இன்றெல்லாம் சர்வசாதாரணம். ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா அது மரண வியாதி. மரணமாகுவதற்கு மட்டும்தான் தலைவலி வரும், அதற்கு முன்னால் தலைவலியே வராது என்று. நம்முடைய பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம், ஊசியே நாம் போடல என்று வாழ்ந்தவர்களை பார்க்கிறோம். நம்முடைய பெற்றோர்களே ஒரு ஜெனரேஷன் முன்னால் ஊசியை நான் போட்டதே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். டாக்டர் இடத்துல நான் கையை காட்டவே இல்லை, பெண்கள் இருக்கிறார்கள் டாக்டர் இடத்துல கையை காட்டினதில்லை. அப்படியானால் வியாதி என்பது சத்தியரக்குரிய முன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று பார்த்தால் இருக்காது. அந்த நிலையில தலைவலி என்று ஆயிஷா நாயகம் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலைவலி வந்துச்சா அப்ப நீ இறந்துருவ. ஆயிஷா கவலைப்படாத, உன்னை நானே குளிப்பாட்டி நானே தபனிட்டு நானே அடக்கம் செய்வேன். அதற்கு ஆயிஷா இல்லத்தினாங்க, அது மட்டுமா செய்வீங்க, உடனே வேற ஒரு மனைவி வீட்டை பார்த்து போயிட மாட்டீங்களா? அது மட்டுமா செய்வீங்க, உடனே வேற ஒரு மனைவி வீட்டை பார்த்து எது விவகாரமான சொல்லு. இப்ப உண்மையிலேயே கணவன் இதை விவகாரமா எடுத்துக்கொள்ள வேண்டும். இது விவகாரம் எடுத்தா அது அப்படி பெருசாகி ஊதி பெருசாகி பெரிய பிரச்சனை ஆயிரும். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டு சொன்னார்கள், இப்போது எனக்கு தலைவலிக்கிறது என்றார். முடிந்தது, சாப்டர் க்ளோஸ். இப்போது எனக்கு தலைவலிக்கிறது, அதோடு முடிந்து போய்விட்டது. இது ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள்? சராசரி மனிதன் வாழ்ந்ததை போன்று எல்லா விளக்கங்களையும் நமக்கு சொல்வதற்கான இப்படித்தான் பிரச்சனைகள் முளைக்கும். அதை முளையிலேயே கிழி விட்டு விட வேண்டும். அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு மனதில் போட்டு உலக்கிக் கொண்டு அடுத்த வருடத்தில் அதை சொல்லி இதனால் தான் விவகாரம் வருகிறது. எனவே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதை பெருமானார் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஒரு வரலாறு நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கின்ற வரலாறு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. இந்த பிரச்சனையின் போது யதார்த்தமாக அன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வருகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நம்ம ரெண்டு கடையில பிரச்சனை, இப்போ நடுவுல அபூபக்கர் வந்துட்டார், இப்ப அவர்கிட்ட சொல்லி நம்ம பிரச்சனையை நம்ம கவுன்சிலிங் பண்ணிக்கிறோம், நம்ம நேர் பண்ணிக்கிறோம். நீ முதல்ல சொல்றியா நான் முதல்ல சொல்லட்டும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கன்னா முதல்ல சொன்னவங்க கட்சி தான் கடைசி வரைக்கும் ஜெயிக்கும். நம்ம உலகத்துல பாக்கலாம், அடிச்சுட்டு போய் முதல்ல போய் கோர்ட்ல ஆஜராயிரண்டி கடைசி வரைக்கும் அவன் தான் அந்த மாதிரி ஆயிரும் உலகத்துல. அதனால நீ முதல்ல சொல்றியா நான் முதல்ல சொல்லட்டும்? அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்க முதல்ல சொல்லி நல்லவராக பாக்குறீங்களா, நீங்க முதல்ல சொல்லி நல்லவனாக பாக்குறீங்களான்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. உடாந்து கண்ணத்துல அடி விழுந்துச்சு. அடிச்சது வேறு யாரும் இல்ல, அவருடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. யா யுஹல்லதீன ஆமனு லா துக்தீமு பைன யதை இல்லாஹி வ ரசூலி. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் ரசூலுக்கு முந்தி பேசாதீங்க, அல்லாஹ் ரசூலுக்கு முந்தி பேசாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கல ரசூலுல்லாஹ்க்கு முந்தி சொல்வேன்னு உனக்கு என்ன தைரியம் வந்தால் சொல்வா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் பட்டார் என்று கன்னத்தில் அடித்து விட்டார். இது ஒரு பெரிய விவகாரமாகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஆஹா இது விவகாரமாக மாறுது என்று நினைத்தவர்கள் படார் என்று சொன்னார்கள், அபூபக்கரே உங்களை சமாதானப்படுத்த கூப்பிட்டோமா, அல்லது விவகாரத்தை வளர்த்து விடுவதற்காண்டி கூப்பிட்டோமா? இப்ப நீங்க தேவையில்லாம அடிச்சீங்க, அடிச்சதுனால இப்ப அந்த அம்மா என் மேல ரொம்ப கோபப்பட்டு போயிருக்கோம். இந்த ஏன் உங்களை நாங்கள் வளர்த்து விடுவதற்காக கூப்பிட்டோம், உங்களை சமாதானப்படுத்த நாங்கள் அழைத்தோமா, அல்லது உங்களை விவகாரத்தை பெரிதாக்குவதற்கான அழைத்தோமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் இப்படி மனம் சுண்டி பேசிய உடனேயே, முகம் சுண்டி பேசியவர்கள் பார்த்ததில்லை அபூபக்கரை. அபூபக்கரை இப்படி பேசிய உடனே அவர்கள் அப்படியே தலையை புரிந்து கொண்டு வெளியாகிட்டார். வெளியே போன உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா இன்னைக்கு உன்னை உங்க அத்தா கிட்ட இருந்து காப்பாத்தினேன், இன்னைக்கு மட்டும் அந்த கிழவனை விட்டுருந்தா உன்னை துவத்தி எடுத்திருப்பார், இன்னைக்கு மட்டும் அந்த கிழவனை விட்டுருந்தா உன்னை துவத்தி எடுத்திருப்பார். சொல்லவுக்கு முன்னால் எப்படி பேசலாம்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா நான் உன்னை சமாதானப்படுத்தி உன்னை நீ காப்பாத்திருக்கிறேன்.
காப்பாத்திருக்கிறேன் சொன்ன உடனே ஹஜரத் ஆயிஷா அவர்கள் சிரிச்சிட்டாங்க. ஆயிஷாவும் சிரிக்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போன அபுபக்கருக்கு என்னடா சண்டை போட்டுட்டு கரு உருன்னு பண்றாங்க, அதுக்குள்ள சிரிப்பு சத்தம் கேக்குது. சண்டை போட்டுட்டு கரு உருன்னு இருந்தாங்க, நாம போய் அடிக்க போனோம், அடிச்சோம், அதனால பிரச்சனை வளர்ந்துச்சு. அதுக்குள்ள எப்படிதான் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு நினைச்சு திரும்ப வெளியில போனவங்க திரும்பி வர்றாங்க. வரும்போது சொல்லிட்டே வருவாங்க, அது ஹிலானிபி சில்மிக்குமா கமா அது தலானிபி ஹர்பிக்குமா. உங்க சண்டையில என்னையும் குற்றாளி போட்ட மாதிரி, சொக்காளி போட்ட மாதிரி உங்களுடைய சமாதானத்திலையும் என்னையும் சொக்காளி போட்டுக்கணுங்களேன் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் எல்லாத்தினும் வருகிறார். அங்கே அந்த பிரச்சனை அப்படியும் முடிந்து விட்டது. பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்காது. இரண்டும் வெவ்வேறு விதமான ஆத்மாக்களாக இருக்கின்ற காரணத்தினால் இரண்டு பேருடைய நோக்கு ஒன்றாக இருக்காது. எதுவாக இருந்தாலும் நாம் விட்டுக் கொடுத்து அதை அப்படியே பேசி உடனடியாக தீர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் சொல்வார்கள், ஆயிஷா உனக்கு நீ உனக்கு எப்ப கோபமா நீ இருக்கிற, என் மேல எப்ப என் மேல பாசமா இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ எப்ப என் மேல பாசமா இருக்கிற, எப்ப நீ கோபமா இருக்கிற என்பது எனக்கு நல்லா தெரியும். இது ஏன் சொல்கிறோம் என இது மாதிரி நம்முடைய குடும்பங்களிலே நிகழ்வுகள் வரும் பொழுது இந்த நிகழ்வுகள் நாம் கண்மணால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பணிந்து உடனடியாக அச்சு செய்து விட்டார்கள். நாம் எல்லாம் என்ன பெரிய மனுஷனா, நாம் இந்த இணங்கி போயிட்டாத்த என்ன குறைஞ்சி விடவா போகிறது என்று நாம் நினைக்க வேண்டும். பெருமானாருடைய அந்த பணிந்து செல்லக்கூடிய அந்த மனப்பான்மை நமக்கு பாடமாக அமைய வேண்டும். பெருமானாரே பணிந்து விட்ட பொழுது, அவர்களே இதை அச்சு செய்து போயிட்ட பொழுது நாம் எதற்கு என்ன பெரிய கொம்பனா என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவங்களை உங்களுடைய கண்டு கவனத்திற்கு கொண்டு வருவேன். ஆயிஷா சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐஷாவே நீ எப்ப கோபமா இருக்கிறங்கிறது எனக்கு நல்லா தெரியும், எப்ப பிரியமா இருக்கிறேன்னு தெரியும். என்ன யார சொல்ல அப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? நீ என் மேல பிரியமா இருந்தா லா வரப்பி முகம்மதின், முகமதுடைய இறைவன்மை சத்தியமாக பேசுவார். அடிக்கடி வாய்க்கு வாய்க்கு முகமதுடைய இறைவன்மை சத்தியமாக, முகமதுடைய இறைவன் சத்தியமாக பேசுவார். என் மேல கோபமா இருந்தா லா வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவன்மை சத்தியமாக சொல்லுவோம். இப்ராஹிமுடைய இறைவன்மை சத்தியமாக இருந்தா நீ கோபமா இருக்கிறன்னு நான் புரிந்து கொள்வேன். கணவன் மனைவியினுடைய நோக்கு அறிந்து அவள் கோபமா இருக்கிறாள் என்பதை கண்டுகொண்டு நாம் வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை அந்த நேரத்தில் நாம் முன்வைக்காமல் பாதுகாக்க வேண்டும், அங்கேயும் கவனமா இருக்க வேண்டும் என்பதற்காக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். தாய்தானங்க உடனே சொன்னாங்க, யார சொல்லா நான் உங்களுடைய பேரை தவிர விரதும் கோபிக்கவில்லை, உங்க பேரை வேண்டா கோபிச்சிருப்பேன், உங்களை நான் கோபிக்கவே இல்லை. உடனே அவங்க புத்திசாலி புத்திசாலியாக இருப்பதனால குடும்பத்தில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அக்கறையை நினைவு காட்டுவதற்காக வேண்டி அகலிவு இல்லா இஸ்மக்க, அந்த முகமதுங்கிற பேரை வேண்ட நான் கோபிச்சிருக்கலாம், அதனால இப்ராஹிமுடைய இறைவன் என்று சொல்லியிருக்கலாம், ஆனா உங்களை நான் கோபிச்சதில்லை என்பதாக தாயிஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, இத்தகைய வழிகாட்டுகள் திருக்குறானிலே ஹதீஸ் ஷரீஃப்களிலே நிறைய நமக்கு காணப்படுகின்றன. சஃப்வான் முஅத்தல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நண்பர், அவருடைய மனைவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். சஃப்வானும் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனா ஜௌஜத்து ஸஃப்வான் இப்னு முஅத்தல், ஸஃப்வான் இப்னு முஅத்தலுடைய மனைவி வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று கூறுகிறார். மாமா என்று ரசூலல்லாஹ் கூப்பிட்டாங்க. என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க. என் கணவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார், அவற்றை கொஞ்சம் விசாரிங்க. எதிரிவினி இதா தல்லைத்து ஒய் உபத்திருணி இதா சுந்து வலா யுசல்லில் பஜ்ர ஹத்தா எத்திலால் பஜ்ர, மூன்று குற்றச்சாட்டையும் வைக்கின்றார். நான் எப்ப தொழுதானோ உடனே தொழுகி முடி முடின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நான் எப்ப நோம்பு வச்சாலும் நோம்பு விட்டுறது நோம்பு விட்டுறதுன்னு சொல்றாரு. ஆனா அவர் பஜ்ரை வந்து விடிஞ்ச பிறகுதான் தொழுகிறார். அவர் பஜ்ரை விடிஞ்ச பிறகுதான் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வான் இடத்தில் கேட்டாங்க, என்ன பேர் சொல்றதெல்லாம் நியாயம் தானே? ஆமாம் சொல், யார சொல்ல அவர் சொல்ல குற்றங்கள் எல்லாம் நியாயம் தான். நான் அவர் தொழுதா முறுக்கி சொல்றேன். நான் சொல்றது காரணம் என்னன்னா, தொழுதா ஒரு அல்ஹம்து சூரா ஓதுவா, குல்ஹுவல்லாஹு ஓதுவா, அலம்திரக்கா இதை ஓதுனா பரவாயில்ல, இவ என்ன செய்யறா தெரியுமா, ஆறாவது ஓத ஆரம்பிக்கிறா, சூரத்தில் பக்கரா ஓத ஆரம்பிக்கிறா, மணிக்கணக்கா ரெண்டரை கார் தொழுதுட்டு இருக்கான். நான் வெளியில வந்து நின்றுகிட்டே இருப்பான், இவன் தொழுகிறா தொழுகிறா தொழுகிறா, இவ்வளவுதான் தொழுகிறது, ரெண்டு சூறாக்களை ஓதுகிறார் யார சொல்லல. அப்படியா அம்மா, இனிமேல் நீங்கள் ரெண்டு சூறா ஓதி தொழுவாதீர்கள், ஒரு சூறா ஓதி, சின்ன சூறா ஓதி தொழுவீங்க தொழுவுங்கள் என்றார். அடுத்து நோம்பு வைத்தால் முறித்து விடுகிறேன் சொன்னா ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? எப்ப பாருங்க நோம்பு நோம்புட்டே வாங்க. இன்னைக்கு ஐயாமல் மீதுரை நோம்பும்பா, அந்த கலா நோம்பு, அது பதினாறு நோம்பு, இருபத்தெட்டு நோம்பு, எதையாவது சொல்லிட்டு நோம்பு வச்சுட்டே உட்காந்து. நான் ஒரு வாரிப்பேன், நான் வீட்டுக்கு வர்றேன், எப்ப பார்த்தாலும் நோம்புனா என்ன இருக்க முடியும்? அப்படியா அம்மா, இனிமேல் கணவனுடைய உத்தரவு இல்லாமல் நீங்க நோன்பு வைக்க கூடாது. பெருமானார் ரெண்டாவது உத்தரவுப்பட்டார். சரி, மூன்றாவது பஜ்ர தொழுது நீங்க லேட்டா தொழுறீங்களாமே. ஆமாம் யார சொல்லலாம், நாங்க ராத்திரி தான் வயலுக்கு போய் தோப்புக்கு போய் தண்ணீர் பாய்ச்சுவோம்,
ராத்திரி விடி விடி பார்த்துட்டு 3 மணிக்கு தான் நாங்கள் வருவோம். வந்தா அசந்திருது, பதிர்க்கு பிறகுதான் விழிஞ்ச பிறகுதான் நான் முடிக்க வேண்டியது இருக்குது. இரவெல்லாம் வயல் வேலை பார்க்கின்ற காரணத்தினால், இரவெல்லாம் வயலிலே கடுமையான தண்ணீர் அடிக்க வேண்டிய வேலையை பார்க்கிற காரணத்தினால் இது இப்படி ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னபொழுது நவீன நாயன் சொல்லலாம் இருக்கும், சரி நீ விழித்த உடனேயே அதை தொழுது கொள் என்று சொன்னார். கணேசத்திற்குரிய பெருமக்களே, இது மாதிரி உள்ள விவகாரங்களையும் எதை பெருமானார் சொல்லிக் காட்டுகிறார்கள் என்றால், உடனே உறவினர்களை வைத்து ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள அந்த பிணக்குகளை உடனே சமாதானப்படிவிட வேண்டும், காலத்திற்கு வளர விடக்கூடாது. மனசுக்குள்ள அதை வைத்துக் கொண்டு அது ஒரு தவறு இன்னொரு தவறு காரணமாக இன்னொரு தவறு இன்னொரு தவறோட காரணமாக ஆகி அது பெரிதாக வரவிடாமல் நாம் வேகமாக இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அவசர போர்க்கால நடவடிக்கை என்று சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கடையில் பிரச்சனை வந்தா போர்க்கால நடவடிக்கையில தீர்வு கட்டணும். அதை நம்முடைய ஹைகோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட்டுடைய நிலையில விட்டான் சொன்னா அது பிரச்சனைகள் வளர்ந்து போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே கொண்டு அதுக்காக தீர்ப்பு செய்து அவைகளை முடிவு கொண்டு வந்துட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த முறையிலே இருவரும் அனுசரித்து செல்லும் பொழுதுதான் குடும்பம் சிறப்பாக இருக்கும். இதிலே கணவனுக்கென்று தனி கடமைகள் இருக்கிறது, மனைவிக்கென்று தனி கடமைகள் இருக்கிறது. விலாவாரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். கணவனுக்குள்ள கடமையை சொல்வதற்கு ஒரு அற்புதமான வாசகம் நமக்கு எல்லாம் தெரியும். மனைவிக்கு கருமை கடமை சொல்வதற்கு அற்புதமான வாசகம் அதுவும் தெரியும். கணவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹலிஹி வான ஹைருக்கும் லி அஹலி, உங்களிலே சிறந்தவர் மனைவி இடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெறுபவர் தான், மனைவி இடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெறுபவர் தான் நல்லவர் சிறந்தவர். நான் என்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவன் என்ற பெயர் பெற்றிருக்கிறேன். கண்மணி நாயன் சொல்லலா இருக்கணும் கணவனுக்கு சொல்கின்ற உபதேசம். அதே நேரத்தில் பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது யாரும் யாருக்கும் சஜதா செய்வதை நான் அனுமதிக்க மாட்டேன், அப்படி ஒரு கால் சஜதா செய்வதா இருந்தால் மனைவி கணவனுக்கு சஜதா செய்ய சொல்லியிருப்பேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கடமை அடுத்து அவள் மாமனாரையும் பார்க்கக்கூடாது, மாமியாரையும் பார்க்கக்கூடாது, அம்மாவையும் பார்க்கக்கூடாது, அண்ணனையும் பார்க்கக்கூடாது, உறவையும் பார்க்கக்கூடாது, கௌரவத்தையும் பார்க்கக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அடுத்து கணவனுக்கு அவள் சஜதா செய்கிற அளவுக்கு அவள் மரியாதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறாள் என்ற செய்தியை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருப்பது போதும். இது ஒன்றை நாம் பாடமாக எடுத்துக்கொண்டாலேயே நாம் வாழ்க்கையில் சிறந்தவராகிவோம். உங்களுக்கு சிறந்தவர் யார் தெரியுமா? மனைவி இடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெற வேண்டும். ஆனால் மனைவி இடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெறுவதற்கு மிகப்பெரிய தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். மனைவி என்பவள் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். நாம் வேண்டுமானால் மக்களிடத்தில் பெரியவன் என்ற பெயரை பெற்றுவிடலாம், பெருமை மிக்கவன் என்ற பெயரை பெற்றுவிடலாம். ஆனால் துணைவி நம்முடைய வாழ்க்கையை அந்தரங்கத்தை முழுமையாக புரிந்தவள், நம்முடைய ஒவ்வொரு செயல்களை நம்மை உற்றி நோக்கக்கூடியவர்கள், நம்முடைய எண்ணங்களை புரிந்தவள், நம்முடைய செயல்பாடுகளை புரிந்தவள். எனவே அவள் நல்லவன் என்ற சாட்சி பத்திரம் வழங்குதல் என்று சாதாரணமானதல்ல, அவள் நல்லவன் என்ற சாட்சி பத்திரத்தை வழங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டுகிறார்கள். அவர்கள் வாழ்த்திய அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒரு உதாரணம் நாம் எல்லாம் அறிந்தது ஒரு செய்திதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேய் பார்ப்பதற்காக உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். வீட்டுக்கு பக்கத்தில் வருகிறார்கள். வந்தா வீட்டுக்குள்ள இருந்து பெண்கள் உரத்த குரலிலே பேசிக் கொண்டிருக்கின்ற சத்தம் கேட்கிறது. உரத்த குரலிலே பெண்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற சத்தம் கேட்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று உமர் ரலியல்லாஹுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா ரசூலுல்லா இருந்தா இவ்வளவு சத்தம் இருக்காங்க, வீட்டில் ஒரு தலைவன் இருந்தா அவ்வளவு சத்தம் இருக்காது பார்க்கம் அல்லவா, அது மாதிரி ரசூலுல்லா இருந்தா இவ்வளவு சத்தம் வராது, உள்ள ஆள் இல்ல போல் தெரியுது என்று நினைத்து திரும்ப போனாங்க. திரும்ப போனவர்கள் சரி எதற்கும் ஒரு தட்டு தட்டித்தான் பார்ப்போமே என்று எதற்கும் யதார்த்தமாக ஒரு தட்டு தட்டினார். கதவை தட்டினால் உள்ளே இருந்து குரல் கேட்கிறது, மண் அந்த யார் கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலே கேட்கிறது. ஆச்சரியமா போய்விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இருக்கிறார்களா, நாம் இல்லை என்று ஏமாந்து விட பார்த்தோமே என்று யார் ரசூலுல்லாஹி உமர் வந்திருக்கிறேன். அப்படியா கதவை திறந்தார். கதவை திறந்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்கிறார். சிரித்துக் கொண்டே ஹஜ்ரத் உமரை வரவேற்கிறார்கள். உமர் அவர்களுக்கு ஒண்ணுமே சொல்லல, சந்திக்கவும் இல்லை, எடுத்த உடனே சிரிக்கிறாங்களே என்ன சிரி தெரியலே. அல்லாஹ் அல்லாஹ் சின்ன கையா ரசூலுல்லாஹ், உங்களுடைய பல்ல அல்லாஹ் எப்பவுமே சிரித்த முகமாகவே ஆக்குவானா. அவங்க சிரித்த முகம் தான் இருந்தாலும் கவலைகள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் வராமல் அல்லாஹுத்தாலா இந்த சிரிப்பை தொடர்ந்து உங்களுக்கு தருவானாக. இருந்தாலும் யார் ரசூலுல்லாஹ் இந்த அடியானை பார்த்தவுடன் சிரித்தீர்களே, அதற்கு எதுவும் காரணம் உண்டா? இல்ல உமரே, பெருமாருக்கு புரிந்து விட்டது, ஆளு திரும்ப போன ஆளு திரும்ப வந்திருக்கு, எதை நினைச்சு திரும்ப போன ஆளு பொம்பளைகள்லாம் சத்தம் போடுறாள அப்படின்னு திரும்ப போனாள்னு தெரிஞ்சிச்சு. உடனே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல உமரே நானும் இவ்வளவு நேரமா இருக்கிறேன், இந்த வீட்டில் உள்ள பொம்பளைகள்லாம் சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஆனா உங்களை கண்ட உடனே பாருங்க பெட்டி பாப்பா இல்ல அடைஞ்சாங்க, ஒருத்தர் கூட சத்தம். அவர்கள் என்ன நினைத்து வந்தார்களோ அதை யூகித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே கேள்வியாக கொடுக்கிறார்.
நான் இருக்கிறேன் இவ்வளவு சத்தமா இருந்துச்சு. இருந்தது வேறு யாரும் இல்ல, பெருமானாருடைய துணை வீரர்கள் அதிக எட்டு பேர் இருக்கிறாங்க. நாலு பொம்பளை இருந்தாலே கதை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்ச செய்தி. எனவே கொஞ்சம் சத்தமாகத்தான் இருந்துச்சு, சத்தமாக இருந்தது. ஆனா தங்களை கண்டவுடனே எல்லாம் அமைதியாயிடுச்சு, அதனால சிரித்தேன். உடனே உமர் எல்லா கோபம் வந்துச்சு, எப்பவும் கோபத்திலேயே இருப்பா பெண்களை பார்த்து. அதிலே அவருடைய மகளாரும் இருக்கிறார்கள், அப்சார் எல்லாம் இருக்கிறார்கள், நண்பருடைய மகளார் ஆயிஷா நாயகமும் இருக்கிறார்கள். எனவே அவர்களை கண்டிக்கின்ற விதத்திலே கேட்டார், ஏன் அது வாத்திய அம்புசி என்ன மட பொம்பளைகளா கொஞ்சம் உள்ள இருந்து சத்தம் வந்தது, பல் அந்த அபவு என்றாலும் நீங்க கொஞ்சம் உரடல், என்றாலும் நீங்கள் உரடந்தால் என்றாலும் அதுக்கு முன்னால ஒரு அர்த்தம் இருக்கு. என்றாலும் எங்களுடைய கணவர் வெரி நைஸ் மேன், எங்களுடைய கணவர் வெரி நைஸ் மேன் என்றாலும் நீங்க கொஞ்சம் உரடல். உடனே ஹஜரத் உமர் இல்லாத்தனான் ஹுக்கு முகம் சுருங்கி விட்டது. ஏன்னா யார் பொம்பளைலாம் சேர்ந்து முரட்டு போயிலான்னு சொன்னா யாருக்கு தான் தாங்கும். முகம் சுருங்கி விட்டது. பெருமானார் பார்த்தார்கள், என்ன விவகாரமா போகுது, போர்க்கால நடவடிக்கையில் இங்கு சமாதானம் எடுக்க வேண்டியது இருக்குது, இவர் முகம் சுருங்குறாரு என்று கதறிய பெருமானார் சொல்லலாம். தாவுன்னா போட்டச்சு கிடக்கிற அதை புட்டு தழுங்க, அதை போய் பெருத்தா நினைச்சுக்கிட்டு மனம் சங்கடப்படுறீங்களே. ஷைத்தான் உங்களை கண்டான்னா அவன் வேற ஒரு பாதையில ஓடி போட்டுப்பான், அது பத்தாதான் உங்களுக்கு சிறப்பு. நீங்கள் ஒரு பாதையில வந்தால் ஷைத்தான் வேற ஒரு பாதையில் நடந்து போகிறான், இது உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு அல்லவா? எனவே சைத்தான்கள் எல்லாம் ஓடிவிடும், நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களை பார்த்த உடனே சைத்தான்கள் எல்லாம் ஓடிவிடும், உங்களை பார்த்த உடனே இந்த சட்டம் போன்ற சைத்தான்கள் எல்லாம் ஓடிவிடும் என்ற ரீதியிலே பெருமானார் பதிலும் சொல்கிறார்கள். உமருக்கு ஆறுதலும் கூறுகிறார். இந்த வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் சொல்றார் அல்லவா, உங்களுக்கெல்லாம் சிறந்தவர் யார் தெரியுமா? மனைவி இடத்தில் சிறந்தவர் என்ற பெயரை பெற வேண்டும். தயவு செய்து ஒவ்வொருத்தரும் உங்க மனைவி தப்பி கேளுங்க, என் பிவி என்ன நீ நல்லவன் நம்புறியா கூப்பிட்டு விசாரிப்பதற்கு முதல்ல அர்த்தம். இது சாதாரணமான வார்த்தை அல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னது அதான் யதார்த்தமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சாதாரண வார்த்தை அல்ல, பை ஆர்டர், உண்மையிலே இதுதான் யதார்த்தமான செய்தி. மறு உலகத்தில் நம்முடைய துணைவியர்கள் நம்மை சிறந்தவர் என்று சாட்சியம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்திலே நாம் சிறந்தவன் என்ற பெயரை பெற முடியும். எனவே அவர்கள் நாம் உலகத்தில் இருக்கும் பொழுதே நல்லவன் எங்க மாப்பிளை காணாது, ஏன் மாப்பிளை காணாது, ஏன் மாப்பிளை காணாதுன்னு அவங்களை சொல்ல வச்சிடணும். சொல்ல வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவும் செய்யணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்ணி நாயன் செலவாழ்த்துவார்கள், அக்மல் மூமினின ஈமானன், உங்களிலே சிறந்த மூமின் யார் தெரியுமா? உங்களிலே சிறந்த மூமின் யார் தெரியுமா? அஹ்சனுஹும் குலுக்கன், நல்ல குணம் உள்ளாள். உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? நல்ல குணம் உள்ளாள் என்று சொல்லிட்டு வாழ்த்த போகும் பி அகலிகி, மனைவியிடத்தில் மனைவியிடத்தில் மிகவும் நைட்டாக நடந்து கொள்ளக்கூடியவர். துருமுதியில ஆயிஷாரல்ல அறிவிக்கின்ற அறிவித்தது, உங்களிலே உண்மையான மூமின் யார் தெரியுமா? மனைவிட்ட நளினமாக நடப்பவர் உண்மையான மூமின். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையான மூமின் என்று சொன்னால், நிறைய தொழுகணும், நிறைய ஜகாத் கொடுக்கணும், நிறைய ஹஜ் கொடுக்கணும், இதுதான் உண்மையான மூமின் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா பெருமானுடைய அந்த உரைகள் என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கையிலே மனைவி இடத்தில் நீங்கள் மிருதுவாக நடந்து கொள்கிறீர்களா? வெரி நைஸ் மேன் என்று பேரை பெறுகிறீர்களா? அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையான மூமினாக ஆக முடியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, கர்ம நியாயம் சல்லா அலிஸ்லாம் எவ்வளவு சிறப்பாக நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்காரு. அதாவது ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, பள்ளி வாசல்ல அபிசினிய நாட்டுக்காரங்க இட்ட விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க, பள்ளி வாசல்ல விளையாடிக்கிட்டு இருக்காங்க, வீடு பிரியாசலுக்கு உள்ள இருக்கு. அப்போ என்னையே ரசூல்லா கேட்டாங்க, ஆயிஷா நீ பார்க்க விரும்புறியான்னு கேட்கறாங்க, விளையாட்டை பார்க்க விரும்புறியான்னு கேட்கறாங்க. ஆமாம் என்று நான் சொன்னேன். உடனே அவர்கள் வாசலிலே நின்று கொண்டார்கள். அவர்களுடைய தோளுக்கு மேலால் என்னுடைய நாடி நாடியை வைத்து அவர்களுடைய கன்னத்தோடு என் கண்ணம் ஒட்டி அவருடைய தோளுக்கு மேலால் என்னுடைய நாடியை வைத்து நான் பார்க்கிறேன் விளையாட்டை. விளையாட்டை பார்த்து கொண்டே இருக்கிறேன். போதுமா விவி, போதுமா, எனக்கு வலிக்குத அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை.
நானாக போதும் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டே இருந்தார். போதும் யா ரசூலுல்லாஹ் என்று நானாக சொல்லும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டே இருந்தார். பள்ளி வாசல்ல வேடிக்கையாது போ விசாமு போ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த பெண்ணுக்கு எவ்வளவு விட்டு கொடுத்து நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு அதற்கு ஆயிஷா அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், பாருங்கள் சின்ன வயசு பெண்ணை கட்டிக்கிட்டு என்னுடைய உணர்ச்சிகளை புரிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். நானாக திரும்பும் முறை அவர்கள் அந்த கன்னத்தை எடுக்கவே ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்காப்பு யுத்தம் யுத்தத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்கு சமயத்தில் நீண்ட காலமாக இருக்குமானால் சேவை செய்வதற்கு துணைவியர்களில் ஒருவரை அழைத்துக் கொண்டு செல்வார்கள். அது சீட்டு கொலிக்கு போட்டு யாருடைய பேர் வருகிறதோ அவர்களை அழைத்துக் கொண்டு செல்வார்கள். அப்படி ஒரு துணைவியர்களை அழைத்துச் செல்வது பழக்கம். ஒரு நாள் சஹாபாக்கள் எல்லாம் வேகமாக நடந்து செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மெதுவாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய நடை எப்படி இருக்கும் தெரியுமா? ராஜகம்பீர நடை. எத்தனை பேர் நடந்தாலும் முதல்ல ரசூலுல்லாஹ் நிற்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை இருக்குதே அது ஏதோ ஒரு மேட்டிலிருந்து கீழே இறங்குவதைப் போன்று இருக்கும். வேக வேகமான நடை, அபூர்வமான நடையாக இருக்கும். ராஜ நடை, ராஜ கம்பீரமான நடை. எல்லாரையும் முந்தி செல்வார்கள். ஆனால் இன்று பார்த்தால் எல்லாருக்கும் பின்னால் வந்துகிட்டாங்க. யார சொல்லலாம், யார சொல்லலாம் என்று நண்பர்கள் எல்லாம் திரும்பி திரும்பி பார்க்கிறாங்க. யார சொல்லலாம், யார சொல்லலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்கள் ஆச்சரியப்படுவதை பார்த்து பக்கத்தில் இப்படி வேகமாக காடு காட்டினார்கள். பக்கத்திலே துணைவி ஹப்ஸா ரலியல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறார். துணைவி ஹப்ஸா வர்றான். இந்த நேரத்தில் அவங்கள விட்டுட்டு நான் நடந்து சொன்னா அவங்களுக்கு ஒரு சோர்வு, வெளி இடத்துல தனியான இடத்துல அந்த பெண்ணுக்கு ஒரு சோர்வு ஏற்படும். எனவே அந்த பெண்ணுக்காக வேண்டி என்னுடைய ராஜ நடையை நான் கட்டுப்படுத்திக் கொண்டு ஹப்ஸா ஒரு எட்டு வைக்க அதைவிட பிரிதி எட்டாக நான் வைத்து நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் நானும் வீதியிலே செல்வோமையானால் நாம போயிருவோம். உள்ளே எட்டிக்கிட்டு அவ வந்துகிட்டு இருப்பா லொக்கு லொக்கு லொக்குன்னு பின்ன. என்னைக்காவது அந்த பெண்ணை நமக்கு சமமாக நடந்து செல்ல வேண்டும் என்று எண்ணி இருக்கிறோமா? இவ்வளவுக்கு நாம் என்ன ராஜரா, உலகத்தினுடைய மிகச்சிறந்த மனிதனா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சர்தார், மிகச்சிறந்த சக்கரவர்த்தி, ராணுவ தளபதி. அவர்கள் அவருடைய துணைவிக்காக தன்னுடைய நடையை தளர்த்தி நடையை அப்படி சமமாக எடுத்துக்கொண்டே செல்கிறார்கள் என்பது வரலாறு சொல்கிறது. மனைவியிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு பெருமானாரிடத்தில் நாம் பாடம் கற்க கடமைப்பட்டுகிறோம். பொட்டச்சி தானே, அவளுக்கு எல்லா அதிகாரத்தையும் நம்ம கொடுத்து விட முடியுமா என்பதாக நாம் நினைப்பது உண்மையிலேயே தவறான ஒன்று என்பதை பெருமானாருடைய இந்த வாழ்க்கையை நமக்கு விளங்கி காட்டிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஆயத்தான் ஆகிக்கிறாங்க, நானும் ரசூலுல்லாஹும் ஓட்டப்பந்தயம் வைத்து விளையாடி இருக்கிறோம். ரசூலுல்லாஹும் நானும் ஓட்டப்பந்தயம் விளையாடி இருக்கிறோம். முழுமையான புர்காவை கடுப்பிடிக்க வேண்டிய அந்த காலத்திலும் கூட நாங்கள் தனிமையாக ஒரு இடத்திலே ஓட்டப்பந்தயம் நான் ரசூலுல்லாஹ் ஓடி இருக்கோம். ஒரு சமயத்தில் நான் ஜெயித்து விட்டேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் கொஞ்சம் சதை போட்ட உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயித்து விட்டார்கள். ரெண்டு தடவை நாங்கள் ஓட்டப்பந்தயம் விளையாடிக்கிறோம். அப்ப கடைசியா சொன்னேன், யார சொல்ல அன்னைக்கு இன்னைக்கும் சரியா போச்சு, ஓவர், அன்னைக்கு நான் ஜெயித்தேன் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சீங்க, எல்லாம் சரியா போச்சு என்று சொன்னேன் என்ற வரலாறு புகாரிலேயே நமக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த வரலாறு. இப்ப எத்தனை பேர் இருக்கிறோம் ஓட்டப்பந்தயம் ஓடினவங்க? மனைவியோட ஓட்டப்பந்தயம் நாம மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நாம் கொடுத்திருக்கிறோமா? கொஞ்சம் எண்ணி பறந்து எத்தனையோ இடங்களை நாம தனியாக போயிருக்கிறோம், காட்டுக்கு போயிருக்கிறோம், ஊருக்கு போயிருக்கிறோம், எத்தனையோ சுற்றுலா தலங்களுக்கு போயிருக்கிறோம். நம்ம ரெண்டுக்கு மத்தியில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த, ஏனென்றால் குடும்பம் என்றால் அந்த பெண்ணினுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய கடப்பாடு நம்ம இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வந்து கேட்பார், மா ஹக்கு ஸௌஜதி, மனைவிக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன, கடமைகள் என்ன? அகமது அறிவிக்கின்ற ஹதீஸ்ல ஹக்கீம் இப்னு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் இதை ரிவாயிக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றை மகா இதா தஹிம்க, நீ உண்டால் அவளுக்கும் உணவு கொடுக்க வேண்டும். தக்ஸுவா இத தஃபைத, நீ ஆடை அணிந்தால், புது ஆடை அணிந்தால் அவளுக்கும் ஒரு புது ஆடை வாங்கி கொட வேண்டும். வலா பகுதிவில் வஜிக, முகத்திலே இக்காரணம் மட்டும் நீ அடிக்கக்கூடாது. வலா துகப்பிக, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தடுத்த வார்த்தைகள் பேசக்கூடாது. உலா தகுதி இல்லாமல் பேசி, ஏதாவது பிரச்சனைண்டா மற்றவங்களுக்கு மத்தியில் வச்சுக்கிட்டு விரட்டக்கூடாது. வீட்டுக்குள்ள கதை வடைச்சிக்கிட்டு தான் சண்டை போடும். மாமியார் முன்னால, மச்சனை முன்னால, மச்சனுக்கு முன்னால விவகாரம் வரும்போதே என்று நாம் சொல்லக்கூடாது. மற்றவர்கள் மத்தியிலே கண்ணியமாக நடத்திவிட்டு நாம் விவகாரம் இருக்குமானால் கதவுக்கு கூட்டிக்கொண்டுதான் விவகாரத்தை பேச வேண்டும். கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்ற வார்த்தைகள். ஒரு சமயத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள் மதீனாவுக்கு. வந்த பூசில யா ரசூலுல்லாஹ், மக்காவில் இருக்கிற வரைக்கும் இந்த பொம்பளைகள்லாம் நமக்கு அடைஞ்சுதான் இருந்தாங்க,
மக்காவுடைய யதார்த்த நிலை எப்படி? ஆனால் இங்க வந்த பிறகு இந்த அன்சாரிகள் விட்டு கொடுத்து பழகிட்டாங்க பொழுது அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து நம்மளை ஏற்றேத்து பேசுறாங்க யார சொல்லலாம். அதனால அடிக்கிறதுக்கு உரிமை வேணும், அடிக்க நீங்கள் உத்தரவு தர வேண்டும் என்று கேட்கிறார். அடிக்கணும், ஏன்னா ஏற்றேத்து பேசுறாங்க. ரசூலுல்லாஹி சரி அடியுங்களேன்னு சொல்லிவிட்டார். மறுநாள் காலையிலே ஹஜரத் உமர் அவர்களை அவசரமாக கூப்பிட்டு, உமரே நீங்க நேற்று உத்தரவு கட்டிங்க, நான் அடிக்க சொல்லிட்டேன், ஆனா உங்களுக்கு தான் நான் சொன்னேன், எப்படி தீங்கு இருந்தோ 80 பொம்பளையே எங்க புருஷங்களை அடிக்கிறாங்கன்னு வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. ஒரு ராத்திரிக்குள்ளேயே 80 பேர் கை நீட்டாங்க. உங்களுக்கு தான் நான் உத்தரவு கொடுத்தேன், ஆனா 80 பேர்கள் தன்னுடைய கணவன்மார்களை எங்களை அடிப்பதாக வந்து ரிப்போர்ட் பண்ணுகிறார்கள். உலாய் தலை சஹியாருக்கும், உலாய் தலை சஹியாருக்கும், மனைவியை கை நீட்டுபவன் சிறந்தவன் அல்ல. பெருமானாரே நீ சிறப்பானவன் இல்லைன்னு சொன்ன பிறகு இவன் என்னதான் கடற்கரனை போட்டாலும் சிறந்தவன் பேர வாங்க முடியுமா? நரிகள் நாயின் செலவாக சொல்லிட்டாங்க, நீ உன் மனைவி அடிக்கிறார், நீ சிறந்தவன் இல்ல. நம்மளை நேரா பார்த்து சொல்லலாண்டாலும் நமக்கு இலக்கணம் சொல்லிட்டாங்க, நீ எம்னைக்கு மனைவி நீட்டி கை அடிச்சியோ தேர முடியாது. அப்படியானால் அந்த பெண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கணும். அதைத்தான் அல்லாஹு தஆலா நான் வாசித்த 4:19 வசனத்திலே சொல்வான், அந்த பெண்களிடத்துல கொஞ்சம் உபகாரமா நடந்துக்கங்கப்பா, கொஞ்சம் கருணையா நடந்துக்கங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுங்க, அவரிடத்துல ஒரு குணம் உங்களுக்கு வெறுப்பை தருமானால், ஒரு குணம் உங்களுக்கு வெறுப்ப தரலாம், வீட்டுக்கு வீடு வாக்கப்படி பிரச்சனை இல்லாம இருக்காது, வெறுப்ப தரலாம். அந்த கரு செய்யன், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், கதிரா, அவளிலே உங்களுக்கு நிறைய நன்மை அல்லாஹ் வச்சிருப்பான். ஒண்ணு உங்களுக்கு வெறுப்பு, ஆனால் உங்களுக்கு விருப்பமானது உங்களை அறியாமல் பல செய்திகள் அவளிடத்தில் நல்லது இருக்கு. பல நல்லது இருக்கும் போது ஒரு வெறுப்பையா நீங்கள் பெரிதாக எடுக்கிறீர்கள்? அல்லாஹ் கேட்கின்ற கேள்வி. அவளிடத்தில் ஒரு குணம் உங்களுக்கு விருப்பம் தரலாம், ஆனால் அவளால் பல நன்மைகள் இருக்கலாம். உதாரணமாக குழந்தை பெற்று தருவது, மற்றவர்களை அனுசரிப்பது, அக்கா அம்மாக்களை அனுசரிப்பது, இது மாதிரி எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கலாம். நல்ல முறையில் தோல்கிறது, ஓதுறது, பிள்ளைகளை சிறப்பாவல், இது மாதிரி எத்தனையோ இருக்கலாம். எனவே அந்த பெண்களிடத்திலே ஒரு குணம் வெறுப்பை தருமானால் உடனே நீ வெறுக்கிறாதீங்க. ஒரு கணம் வெறுப்பை தருமானால் என் மனைவி அவளை கட்டி மாரடிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அவளிலே உங்களுக்கு நிறைய நன்மை இருக்கலாம். அல்லாஹ் சொன்னது பொய்யல்ல. அல்லாஹ் மனைவி படைத்தவன், மனைவனுடைய ஒவ்வொரு நெளிவு சுழிவுகளையும் அறிந்தவன், அதனுடைய ஒவ்வொரு கெப்பாசிட்டியும் அறிந்தவன். நாம் ஒரு சின்ன சரக்கை படைத்து விட்டு என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளவுதான் என்று நாம் கணிக்க இருக்கின்ற பொழுது, நம்மை படைத்த ரப்பல் ஆலமீனுக்கு நம்முடைய கெப்பாசிட்டியை கணிக்கக்கூடிய அறிவு இருக்காதா, தர்மை இருக்காதா? அவன் நம்மை பார்த்து சொல்கிறான், மனைவி இடத்தில் ஒன்று வெறுப்பாக இருக்கலாம், ஆனால் அவளிடத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறது, நீங்கள் அறிய மாட்டீர்கள், எனவே நீங்கள் வெறுக்காதீர்கள். உங்களுக்கு இந்த அல்லாஹ் ஜோடியை அவனா தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். நிச்சயமாக சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிற திருமணம் என்று சொல்வார்கள், சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிற திருமணம் என்று சொல்வார்கள். நாம பெண்ணு பார்த்து முடிக்கல, நமக்கென்று அல்லாஹ் எழுதி வைத்ததுதான் அது நமக்கு மனம் முடிக்கிறது. அல்லாஹ் போட்ட பிளான் இருக்கிறது சூப்பர் பிளான். அல்லாஹ் மேல நீங்க சந்தேகப்படாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு பெண்ணை கொண்டு வந்து ஜோடியா இணைச்சிருப்பானே, ஆனால் அவன் தேர்ந்தெடுத்து உலகத்திலே இந்த பெண்ணு தான் இவனுக்கு பொருத்தம் என்று அவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவன் தேர்ந்தெடுத்ததில் நீங்கள் குற்றம் சொல்லாதீர்கள். அதற்கு தாயிஷா அல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, அவங்க ஒரு ஒரு யுத்தத்துல காணாமல் போயிட்டு திரும்ப வந்தாங்க. அதனால ஒரு அவங்களை பற்றி ஒரு அவதூறான பேச்சு நடமாட ஆரம்பித்து விட்டது. இந்த நேரத்துல ஹஜரத் அலி ரலியல்லாஹு இடத்துல பெருமானார் ஒரு ஆலோசனை, எல்லாத்தையும் ஆலோசனை கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு இடத்துல ஆலோசனை கேட்கிறார்கள், ஹஜரத் உமர் அலியல்லாஹு இடத்துல ஆலோசனை கேட்கிறார்கள். உமர் அலியல்லாஹு இடத்துல ஆலோசனை கேட்கும்போது உமர் அலியல்லாஹு கேட்ட கேள்வி, யார சொல்லலா, ஆயிஷாவை உங்களுக்கு மனம் முடிச்சு தந்தது யார், ஆயிஷாவை உங்களுக்கு மனம் முடித்து தந்தது யார்? ரசூலுல்லாஹ் யோசனை சொல்ல வேண்டியதில்லை, ஆனா அவங்களை அல்லாஹ் நம்மளா யோசனை கேட்கணுங்கிறதுக்காகவே அவங்கள யோசனை செய்ய சொல்ல கேட்க வச்சிருக்கான், கேட்க வச்சிருக்கிறான். அபூபக்கர் உமரும் யோசனை சொல்கிறார். பெருமானாருக்கு யோசனை சொல்ல வேண்டிய வயதா திறமையா இல்லை, இருந்தாலும் அல்லாஹால நம்மளாம் பண்படணுங்கிறதுக்காக வேண்டி சில காரியங்களை அவங்க மூலமா நிகழ்த்துதான். அவங்களுக்கு தேவையில்லை என்றாலும் கூட அந்த அப்பாவி மனிதர்கள் பாடம் பெற வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படின்னு நம்ம என்னப்பா என்று எண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி உமர் அல்லா இடத்துல போய் யோசனை இருக்கிறாங்க. உமர் அல்லா நாங்க யாருக்குள்ள உங்களுக்குள்ள அவங்களுக்கு தந்தது யாரு? அல்லா உங்களுக்கு தப்பான பொண்ணையா அல்லா முடிஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன நபியே? உங்களுடைய அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, உங்களுடைய உயர்வு என்ன? அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு அப்பா ஒரு மாதிரியான பெண்ணையா முடிச்சு தந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? லாஜிக்கா அவங்க கேட்ட கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மூஞ்சி ஆகிட்டார். உண்மையிலேயே திருமணம் முடித்து தருவது அல்லா, நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் நாம நம்ம அத்தாவா பார்த்து முடிச்சுட்டாங்க அம்மாவை பார்த்து இல்ல, நம்ம என்ன புறக்காரணம் அகக்காரணம் அல்லாஹ் தான்.
இந்த உலகத்தில் ஒரு சின்ன அசிவு கூட அவன் இஷ்டப்படாம நடப்பதே இல்லை. வலிநாமாய் ஷாக்கிரீன் வாலல்பலாய் சாகிரீன் அதற்கு அவர்கள் சாங்கோ பாங்கமாக துவாக்கிருக்கும் போது நாம் ஆமீன் ஆமீன்கிறார். ஆமீன் சொல்றமை என்னமாக புரிஞ்சுட்டு செஞ்சமா, என்னைக்காவது அந்த கலாசதரை திருப்திப்பட்டிருக்கோமா? ஒபில் கலாய் ராவியின் கலாவை நான் பொருந்திக் கொள்வேன். யாழ்லா எனக்கு இந்த ஊர் தான் நீ நினைச்சிருந்தா அந்த ஊரை நான் பொண்ணாக கருதுவேன். எனக்கு இந்த பெண்ணு தான் என்று நீனாக தேர்ந்தெடுத்து தருகிறாய், அதைத்தான் நான் உன் வாக்கி துணவியாக எடுத்துக் கொள்வேன். எனக்கு என்று நீ தேர்ந்தெடுத்து விட்டாய், எனவே நான் நஷ்டமோ லாபமோ எனக்கு அது நல்லதாக இருக்கிறதோ கெட்டதாக இருக்கிறதோ எனக்கு சங்கடமாக இருக்கிறதோ வாழ்க்கையில் ரசிக்கவில்லையோ எனக்கு என்று நீ தேர்ந்தெடுத்ததோடு வாழ்ந்தே தீருவேன் என்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அதைத்தான் ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி உங்களுக்கு மனமுடி தந்தது யார் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தகுதி இல்லாத மனமுடி தந்திருப்பான் என்று எண்ணுகிறீர்களா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதனால்தான் அல்லாஹ் சொல்வான், நீங்கள் அவரிடத்திலே ஒரு சங்கடத்தை இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல, நான் இல்லைன்னு சொல்லல, சங்கடம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வெறுப்பு இருக்கும். ஆனால் வெறுப்பு இருந்தாலும் அவர்களிலே 99% நன்மையும் இருக்கலாம், ஒன்னு வெறுப்பு, ஒத்துக்கொள்ளுங்கள், 99 நன்மை இருக்கலாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். கணியத்திற்குரிய பெருமக்களே, தமிழகத்தை பொறுத்தளவிலும் பொதுவாக மனிதனுடைய இயற்கையிலையும் பெண் என்று சொன்னால் அது ஆணுக்கு அடங்கி நடக்கிறவளாகத்தான் இருக்கணும். அவர் சமமாக உரிமை கொண்டாடக்கூடாது என்பது ஏற்கனவே இரத்தத்திலேயே ஊறி போயிடுச்சு. எனவே அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த மனிதன் ஆண்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஷரியத் அப்படி சொல்லல. ஆரம்பத்திலே ஒரு துவா, எல்லாருக்கும் தெரியக்கூடிய துவா, அது இப்ப திருமண கார்டுகளிலேயே அச்சடி கொடுத்தாங்க. ஆலிம்சா அங்க சொன்னா கூட உங்களுக்கு புத்தி வர்றதில்லப்பா, கார்டை பார்த்தா வெளியூருக்கு கார்டை குடிக்கும் போதா படிச்சுக்கா, என்ன பத்வா தெரியுமா? பாரகல்லாஹுலக்குமா வபாரகா அலைக்குமா வஜமா பைனக்குமா ஃபீ ஹைர். எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா இப்போ பிடிக்காயிருச்சு. பாரகல்லாஹுலக்குமா, அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச்சு. வபாரகா அலைக்குமா, உங்கள் மீது வரக்கூடிய சந்ததிகள் செல்வங்கள் எல்லாவற்றையும் பறக்கச்சேட்டும். வஜமா பைனக்குமா ஃபீ ஹைர், நல்ல காரியங்களிலே உங்களோடு உங்கள் இருவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. என்ன அர்த்தம்? நல்ல காரியங்களிலே உங்கள் இருவரையும் ஒன்று சேர்ப்பானாக. என்ன அர்த்தம்? மனைவி என்று சொல்பவள் நீ சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்க மாட்டா, நீ நல்லது சொன்னாதான் அவ உனக்கு ஒத்து வரும். ஜமா பயனுக்குமா பிகை, நல்ல காரியங்களில் உங்களை சேர்ப்பானாக, உங்களுக்கு விதர்ப்பமான காரியங்கள் உங்கள் இருவரையும் துண்டாக்குவானாக. பெருமானார் சொல்லவில்லை, அதான் அதுக்கு அர்த்தம். ஜமா பயனுக்குமா பிகை, நல்ல காரியங்களை உங்களை ஒன்றுமைப்படுத்துவானாக என்று ரசூலுல்லாஹ் சொன்னா லாஜிக்காக சிந்திச்சு பாருங்க, அதனுடைய பொருள் என்ன? தவறான காரியம் இருக்குமானால் உங்களை எதிர்த்து போராடுபோடாக அவளை ஆக்குவானாக என்று நபிகள் நாயகம் செலவாக்கிறது. ஒரு வசனம் நமக்கு தெரிந்து விட்டன், நன்மைக்கும் பக்திக்கும் துணையாக இருங்கள், பழிக்கும் பாவத்திற்கும் அடுத்தவனுக்கு துணையாக போகாது. உன் நண்பனுக்கு அவன் தப்பு பண்றானா எல்லாத்துக்கும் சாமா சொல்வியா? உன் முதலாளி தப்பு பண்றாங்கன்னு பிசாம இருப்பியா? உன் சம்பந்தி உறவு அவன் தப்பு பண்றாங்கன்னு பிசாம இருப்பியா? தப்பு பண்றதுக்கு நீ துணையா இருக்காங்க, நல்ல காரியத்துக்கு நீ துணையா போங்க. அதே லாஜிக் தான் மனைவிக்கு சொல்லப்படுது, நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் அவரோட ஒத்தி போகணும், அவர் தப்பா இருந்தாருன்னா அவருக்கு நீ ஒத்தி போகணுங்கிறது அவசியம் இல்லை. எப்பவே அந்த உரிமையை கொடுக்கறோம், கல்யாணம் பிடிக்கும்போது உரிமையை கொடுக்கறோம். ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன சொன்னாலும் அவ அப்படியே ஆமா சாமி கட்டுப்படணும். நன்மையோ நான் தலைவன், நான் சொல்றேன், நீ கேட்க வேண்டியது தானே, வீட்டுக்கு யார்டி தானே, வீட்டுக்கு யார்டி தானே நம்ம கேட்கறோம். அப்ப என்ன சொல்றோம்னா, நியாயம் அநியாயம் அவ பார்க்க கூடாது, நம்ம சொல்றதுக்கெல்லாம் அவ அப்படியே கட்டுப்பட்டு போகணும். கல்லானாலும் கர்ஷன் சொல்லி வச்சார்கள், புல்லானாலும் புருஷன், அது இஸ்லாத்தில் அல்ல. அந்த தத்துவம் இஸ்லாத்திய தத்துவம் இல்ல. இஸ்லாமிய தத்துவம் நல்லதில் மட்டும்தான் அவள் உனக்கு இணங்குவாள், நானே அவளுக்கு ஒரு பவர் கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பவர் கொடுத்ததை விட உலகத்தில் வேறு யார் பவரை கொடுத்து விட முடியும்? ரசூலுல்லாஹி பவர் கொடுக்கிறார்கள். அதை நமக்கு பகிரங்கமாக அதற்கு மாதிரி சொல்லியும் கூட இந்த மரமண்டைகளுக்கு ஏறல. அவன் பத்திரிகை அடிச்சாவது புத்தி வரட்டும் என்பதற்காக வேண்டி அவனை பத்திரிகை அடிக்க வச்சு இன்றைய காலகட்டத்தில் நாகரிகம் பேரில் அல்லாஹ் அந்த விளையாட்டு நடத்துறான். அங்கே சொல்லப்படக்கூடிய தத்துவம் ஜமா பைனக்குமா ஃபீ ஹைர், நல்ல காரியத்தில் மட்டும்தான் அவன் ஒத்துழைப்பாள், தீமையாக இருந்தால் எதிர்த்து போராடுவதற்கு அவளுக்கு உரிமை உண்டு, நீ சொல்வதற்கெல்லாம் அவள் கட்டுப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவளுக்கு இது நேர்மை என்று பட்டால் அவள் கட்டுப்படும். அந்த உரிமையை நீ கொடுக்க வேண்டும், கணவனாக இருப்பவன் அந்த உரிமையை கொடுக்க வேண்டும். கணியத்திற்குரிய பெருமக்களை, மொத்த கருத்திலே சுருக்கமாக நாம் சொல்வதாயிருந்தால் கணவனுடைய உரிமை என்ன தெரியுமா? நம்மளால அவ சொர்க்கம் போகணும், அப்படி இல்லைன்னா அவளால நம்ம சொர்க்கம், நம்மளால அவ சொர்க்கம் போகணும். நம்மளுடன் அவள் நல்ல முறையில் வாழ்ந்த காரணத்தினால் அவளை அல்லாஹ் சொர்க்கத்தில் பூத்தணும், அல்லது அவளால நம்ம சொர்க்கம் போகணும், அவன் நமக்கு ஏற்குமாறா நடந்ததுனால நம்ம அதை தகிச்சுக்கிட்டதுனால நமக்கு சொர்க்கம்.
அவள் ஏற்குமாறாக நடப்பாளையானால் அதை நாம் சகித்துக் கொள்ளும்போது நமக்கு சொர்க்கம். எதற்காக வேண்டிய அவள்னால நமக்கு சொர்க்கம். அதான் நான் சொல்கிறேன், நம்மால் அவள் சொர்க்கம் போக வேண்டும், அப்படி இல்லையானால் அவளால் நாம் சொர்க்கம் போக வேண்டும். சையதுல் அஹமது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு ரிஃபாயியா மிகப்பெரிய ஞானவான். அவர்களுக்கு ஒரு நாள் கனவுல காட்டப்பட்டது, உன்னுடைய மனைவி ஒன்று ரொம்ப தொல்லப்படுத்துறான். சில பேருக்கு அப்படித்தான் வந்து அமைஞ்சுக்கிறோம், ரொம்ப அற்புதமான ஞானி, ஆனா அவர்களுக்கு கனவுலே காட்டப்படுகிறது உன்னை உன் மனைவி ரொம்ப தொல்லப்படுத்துறா, அதனால அவளை நரகத்தில் நுழைவிக்கப்படுகிறது என்று கனவில காட்டப்படுகிறது. நரகத்திலே நுழைவிக்கப்படுது, ஏன்னா உன்னை தொல்லப்படுத்துறதுனால. ஒரு வலியை தொல்லப்படுத்தினா நபிகள் நாயகம் சொல்றால், மண் ஆடாலி வலியன் பக்கத்து ஆதம் திகுபில் ஆர்ட். இறை நேசர் ஒருவரை ஒருவர் பகைத்தார் என்றால் அவர்களிடத்தில் அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான். இறை நேசரை பகைத்தவர்களிடத்தில் அல்லாஹ் போர் பிரகடனம் செய்கிறான். அந்த வகையிலே இங்கே ரிஃபாய் அவர்களை அவருடைய துணைவி சொல்லப்படுத்துகிற காரணத்தினால் அவளை நரகத்துக்கு அனுப்பப்பட்டது என்று கனவிலே செய்தேன். உடனே அல்லாவே அப்படி இப்படி செஞ்சிடாத, அவளால நான் சொர்க்கத்துக்கு போறேன்டா, நந்தியாக அவளுக்கு நான் நந்தி தெரிவிக்க வேணாமா, அவளால நான் சொர்க்கத்துக்கு போறேன் அதுக்கு நான் அவளுக்கு நந்தி தெரிவிக்க வேணாமா, எனவே அவளை சொர்க்கத்துக்கு புகுத்து, எனக்கு சொர்க்கம் போறதுக்கு அவள் காரணமாக இருந்ததுனால அவளுக்கு என்னுடைய சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு புகுத்து என்று வாக்கிட்டார். அவள் நரகத்துக்கு செல்கிறாள், ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவளுக்கு அவள் சொன்னதுக்கெல்லாம் நான் பொறுத்து இருந்த காரணத்தினால எனக்கு சொர்க்கம். அப்ப அவளால எனக்கு சொர்க்கம் கிடைக்குதுன்னா அவளை பாதிப்பு விடலாமா, அவளை யாரெல்லாம் சொர்க்கத்தில் பூத்து என்று சொன்னார்கள் என்பதாக வரலாற்றை நாம் காணுகிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதே போன்று கணவனுக்கு மிகப்பெரிய கடமைகள் இருக்கிறது, அதை அவன் உணர்வு செயல்படுவானே. ஆனால் மிக முக்கியமாக அல்லாஹ் எனக்கு இவளை ஜோடியாக ஆக்கி தந்திருக்கிறான், இது யாருடைய திட்டமும் இல்லை, அல்லாவுடைய திட்டம் தான். நம்முடைய திட்டம் எதுவுமே நடக்காது, கடைசியில் அல்லாஹ் சொன்னதுதான் அது நடக்கும், அல்லாஹ்வுடைய திட்டம் தான் நடக்கிறது. எனவே அல்லாஹ் தந்ததிலே நான் குறை கண்டுகொண்டு நொட்டு சொல்லிக்கொண்டு நோக்காடு சொல்லிக்கொண்டு நான் அடைய மாட்டேன். அல்லாஹ் எனக்கு திருப்தியாக தந்ததை கடைசி வரை திருப்தியாக்கி வாழ்வேன் என்று நான் வாழ வேண்டும். அதனால் நமக்கு சங்கடங்கள் இருக்குமானால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது, அவளால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்ற தகவலும் நமக்கு அதிசயத்திலே காணப்படுகிறது. கணேசத்திற்குரிய பெருமக்களை, அதனிடத்தில் மனைவிக்கு சொல்ல வேண்டிய கடமைகளையும் சொல்லாமல் விடவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல சஜிதா செய்வதற்கு நான் அனுமதி தர மாட்டேன், அனுமதித்திருந்தால் மனைவி கணவனுக்கு சஜாக்கியம், சஜிதா என்ற அளவிற்கு அவருடைய கடமை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாம் பெண்களுக்கு அற்புதமான மிக லேசான வழியைத்தான் காட்டியிருக்கிறது. நான் கூட எண்ணி பார்த்தேன், திருக்குறளில் ஒரு கவி ஒன்று வரும், தெய்வம் தொழாள் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு ஒரு இது. அதாவது உத்தமையான பெண்ணுன்னா என்ன தெரியுமா, கற்பு கரைச்சினா என்ன தெரியுமா, வெளியில வந்து மழை பெய்யனா பெய்யணுமா, கற்பு கரைச்சி என்று சொன்னா வெளியில வந்து மழை பெய்யனா பெய்யணும். அப்பனா இப்ப நம்ம பொன்பளையெல்லாம் துவா செஞ்சா பெய்யுமா, உடனே சொல்ல முடியாது. அப்ப கற்பு இல்லாத ஒன்று அர்த்தம். கற்புக்கு மிக உயர்தரமான கஷ்டமான உதாரணத்தை அவர் சொல்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பான பெண்ணுக்கு சொல்வது, மஸ்தஃபாது முஃமினின் மின் பாதி தக்வல்லாஹி கைரன் லஹு மின் இம்ராத்தின் ஸாலிஹத்தின் இன் அமரஹா அதாஅத்து வ இன் நதர இலா அஸர்ரத்து வ இன் அக்மலஹா பர்ரத்து வ இன் காதா காபா அன்ஹா நஃஹத்து வ ஃபி நஃபி யௌம. நாலு இலக்கணம் தான். ரொம்ப லேசான பெண்களுக்கு கற்பு என்பதற்கு மிகப்பெரிய கஷ்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரல. ஒன்னு, அவன் ஏவுனா கட்டுப்படும், அவன் ஏவுனா கட்டுப்படும். ஒயின் நபரையிலேயா அசர்றது, அவன் பார்த்தாண்டா மகிழ்ச்சியை உண்டாக்கணும். அவன் ஏதாவது சத்தியமிட்டு சொன்னா இந்த சத்தியத்தை நீ மீறக்கூடாது. அவன் வெளியூர் போயிட்டா உன்னுடைய கற்பையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், அவனுடைய பொருள்களையும் பாதுகாப்பாக வைக்கும். இந்த நாலு இலக்கணம் இருந்தா போதும், நீ உத்தமி, நீ பத்தி. நபிகள் நாயகம், இது சாதாரணமாக எல்லாராலும் நடைபெறக்கூடியது. கணவன் சொன்னதற்கெல்லாம் கட்டுப்பட வேண்டும், கணவன் பார்த்தா கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும், அவன் சாணகிட்டு சொன்னால் அதை கட்டுப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு வேளை யுத்தத்திற்காக தற்காப்பு யுத்தத்துக்கு போனார். அது கொஞ்சம் நீண்ட நாள் பிடிக்கக்கூடிய ஒரு யுத்தம். போகும்போது மனைவி கூப்பிட்டார், பீவி நீ உங்க அக்கா வீட்டுக்கு போகக்கூடாது, உன்னுடைய தகப்பனார் வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார். ஏன் அப்படி சொன்னார்னா, எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டிலே போய் உட்கார்ந்துருவாங்க அவங்க பழக்கம், அதனால நீ பிள்ளை குட்டிகளை கவனிக்கணும், நீ அங்க போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் யுத்தத்திற்கு சென்று விட்டார். சென்ற சில காலங்களிலே அவர் அந்த அம்மா அத்தா வீட்டுக்கு போகவே அப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு செய்தி வருது, தகப்பனார் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார், தகப்பனார் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். இந்த செய்தி கேள்விப்பட்டவனே அந்த மனைவி கால் துடிக்குது படியை தாண்டறதுக்கு, ஆனாலும் கணவர் உத்தரவு போட்டது அவர்களை தடுக்கிறது. சரி,
ரசூல் நாட்டில் கேட்டு அனுப்புவோம், ரசூல்லா போச்சோம்னா போவோம். சிலந்தாளி குடும்பத்தில் கேட்டு அனுப்பினார்கள். எதுக்காண்டி கேட்டோம், ரசூல்லா இறக்கமான ஆள், தகப்பனார் உடம்பு சொல்லி போய் பார்த்தோமான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க என்று ரசூல்லாத்தில் கேட்டு அனுப்பினார். ரசூல்லா சிலந்தாளுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உன்னுடைய கணவன் உத்தரவுப்பட்டால் மீறக்கூடாது. தகப்பனார் உடனும் இல்லை, பார்க்க செல்ல முடியவில்லை. சங்கடத்துடனேயே ஒரு மாதிரி அழுது இருந்து விட்டார்கள். பின்னர் இரண்டு நாள் கழித்து தகப்பனார் இறந்து போனார், ஒப்பாத்தாயிட்டார். ஒப்பாத்தானுடனே பார்க்கணும்னு துடிக்குது காலு, ஆனாலும் கூட கணவனுடைய ஆணை தடுக்கிறது. ரசூல்லா இடத்துல கேட்டிருக்கிறாங்க, யார சொல்லா என்னுடைய தகப்பனாருடைய தீதா கடைசியில் என்ன மொத்த பார்த்துட்டா மாட்டேன். ரசூல்லாய் செல்லதாருக்கு நம்ம போகக்கூடாது என்று அப்பொழுதும் அந்த பெண் பொறுமையாக இருந்தார். இது கடையில் அடக்கப்பட்டது, பல நாட்களும் ஆய்விட்டது. கடவுள் வந்தார், வந்த உடனே ஒப்பார், இந்த மனிதன் இப்படி ஒரு உத்தரவு போட்டு போவியா, நாசமா போவ இப்படி சொல்லிட்டு போவியா, எங்க அத்தா உடம்பு சரியில்லாம போனாங்க, அதற்கு கடைசியில் தீதார கூட பார்ப்படமாக்கி பாவி என்று இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த தோரணையில அவங்க பாணியில அவங்க சொல்றாங்க. உடனே அவருக்கே சங்கடமாயிடுச்சு, சொன்னார், நான் இப்படிலாம் நடக்குன்னு நினைச்சு சொல்லலையே, இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கலையே, சாதாரணமா நீ எப்போ பார்த்தாலும் அங்கங்க போயிருவீங்கிறதுக்காக நான் சொன்னேன், பிள்ளைகளை பார்க்க மாட்டேன், நீ அம்மா வீட்லயே உட்காந்துருவீங்கன்னு நான் சொன்னேன், வேற இதெல்லாம் நினைச்சு நான் சொல்லலையேன்னு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறார். வருத்தம் தெரிவித்தவர் நேரடியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறார், யார சொல்லலாம் இந்த மாதிரி நான் நடந்துச்சேன், யார சொல்ல நீங்க உங்களை அல்லாஹ் வீட்டை போவர்னு சொல்லியிருக்கிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம், மத்தவங்க என்ன உத்தரவு போட்டாலும் அந்த உத்தரவை எல்லாம் அடிச்சு நிறுக்கிட்டு வீட்டை போவர ரசூலுல்லாஹ் கொடுத்துருக்கான். நீங்க அனுமதி கொடுத்தால் நான் வேண்டாம் என்றா சொல்லிவிடுவேன், நீங்கள் அனுமதி கொடுத்தால் அல்லாஹ் வேண்டாம் என்றா சொல்லுவான். உங்களுக்கு நல்ல அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் போட்ட உத்தரவை எல்லாம் முறிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, போ சொன்னா என்ன யார சொல்லலாம் தாங்க சொல்லிருக்கலாம் சொன்னா சொல்லதாங்க, விட்டு தள்ளுங்க பிரச்சனை, விட்டு தள்ளுங்க. ராத்திரி உன்னுடைய மாமனார நான் கனவுல கண்ணேன், அவர் சொர்க்கத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டுச்சு, என்ன பிரதானமான அமலன் கேட்ட உடனே அவளுடைய அவருடைய மகள் சத்தியத்தை மீறாமல் இருந்தது என்று எனக்கு தகவல் தரப்பட்ட, அவருடைய மகள் சத்தியத்தை மீறாமல் இருந்தார் என்பதனால் பிரதானமாக அவரை சொர்க்கத்தில் நுழை வைக்கப்பட்டது. தல்தா அது நடந்த விட்டுத்தள்ளு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பார்த்தோம். கணவன் சத்தியம் விட்டு சொன்னால் அதை கட்டுப்பட்டு போதினால் அவனுடைய பெற்றோருக்கெல்லாம் சொர்க்கம், அவளுக்கு கிடைக்காமல இருக்கும். அவள் கணவன் உத்தரவை மீறாமல் இருந்தால் பெற்றவருக்கெல்லாம் சொர்க்கம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் வெளியூர் சென்று விட்டால் தன்னுடைய கர்ப்பையும் பணத்தையும் பார்த்தான். அதை தான் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னானே, கணேசனுக்குரிய பெருமக்களை, பெண்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு சமயத்தில் ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, இன்னி வாஹிதத்து நிசா, யாரெல்லாம் நான் பெண்ணினுடைய தூதுகுழுவாக வந்திருக்கிறேன், ஒரு பெண் தன்னை அறிமுகப்படுத்துகிறார், நான் பெண்களுடைய தூதராக வந்திருக்கிறேன். அப்படியா, என்ன செய்தியுமா, பெண்கள் உரிமைக்காண்டி குரல் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். என்ன செய்தின்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், நீங்க ஜும்மா தொழுகிறீங்க, நீங்க பெருநாள் தொழுகிறீர்கள், நீங்க ஜிஹாதுக்கு போறீங்க, பெண்களுக்கு அந்த நன்மையெல்லாம் இல்லையே, பெண்களுக்கு அந்த நன்மையெல்லாம் இல்லையே, நீங்கள் ஜும்மா தொழுகிக்கும் இன்னும் ஏழு தொழுகிக்கும் ஜிஹாதுக்கும் பெண்களை இங்கே அனுமதிப்பதில்லை, அப்போ பெண் குறைந்துதானே போகிறார் உண்மையில என்று பெண்கள் சார்பாக உங்களுக்கு நான் வாதாட வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களே பாருங்க, பொம்பளை உரிமையை கேட்க வந்திருக்கிறா பாருங்க, பொறுமையை கேட்க வர வந்திருக்கிறா பாருங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அம்மா உங்களுக்கு கடமை இல்லை, ஆனால் கணவனுக்கு ஒத்துழைப்பாக இருந்தால் கணவனுக்கு கொடுக்கிற நன்மை அவனுக்கு குறைக்கப்படாமல் அப்படியே உங்களுக்கு தரப்படும். உதாரணமா நான் பயன் பண்றேன்னா, நான் பயன் எப்ப பண்ண முடியும், என்னுடைய மனைவியின் மூலமாக எனக்கு ஏதாவது டார்ச்சர் இல்லாம இருந்தா தான் பண்ண முடியும். அந்த டார்ச்சர் இல்லாம இருந்தால் சந்தோஷமாக செயல்பட முடியும். அப்படி நான் சந்தோஷமாக செயல்படும் போது இந்த நன்மை நிச்சயமாக அவளுக்கு கிடைக்கும். அதனால தான் சொன்னார், ஜும்மாவுக்கு அவன் செல்வதற்கும் பெருநாட்டுக்கு அவன் செல்வதற்கும் ஜிஹாதுக்கு அவன் செல்வதற்கும் நீங்கள் ஒத்துழைப்பாக இருப்பீர்கள், ஆனால் செய்யாமலேயே உங்களுக்கு கூலி கிடைக்கிறது இது சிறப்பா, அல்லது போய் கலக்கணும்னு கஷ்டப்படுவது சிறப்பா என்று கேட்டார். செய்யாமலேயே கூலி கிடைக்கிறது ஆனால் ஒத்துழைப்பா. எனவே மனைவி என்று சொல்பவள் கணவனுக்கு ஒத்துழைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்வார்கள், ஹைரு நிசாயின் ரகிபுனல் இபுல ஹைரு நிசாய குறைஷன் அகனாகும் நாளா உலதி நாளா மா எதி தௌஜி என்று சொல்வார்கள். பெண்கள் குதிரையிலே பயணிக்க, ஒட்டகத்திலே பயணிக்கக்கூடிய பெண்கள், அரபகத்தின் பெண்கள் எல்லாம் ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய அந்த பெண்களை பற்றிக்கிறார். ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய பெண்களிலேயே சிறந்த பெண்கள் யார் தெரியுமா, குறைஷ் குலத்து பெண். அவங்ககிட்ட ரெண்டு சிறப்பு இருக்கு, ஒன்று பிள்ளைகளை ரொம்ப பாத்தமா வளர்ப்பாங்க,
பிள்ளைகளை மிகவும் பாசமாக வளர்ப்பார்கள். இரண்டாவது, கணவன் வரவு அறிந்து செலவழிப்பார். கணவனுடைய வரவு அறிந்து செலவழிக்கக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருக்கிறது. ஏனால் நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லலார்கள். அப்ப அதை கொண்டு என்ன சொல்றார்கள், நீங்களும் கணவன் வரவறிந்து செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு உள்ள ஒரு கடமை. கணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற ஹதீஸ் அதற்கு அனுசர் இல்லாதன் அவர்கள் அறிவிக்கிறார்கள், எந்த அம்யமா இம்ராஜின் மாத்தத்துவ கௌஜுஹான்ஹா ராவியத்தும் தகலத்திருக்கின்றான். ஒரு பெண் கணவன் திருப்தியாக இருக்கிற நிலையிலே அவள் மூத்தாகிவிட்டால் அவள் சொர்க்கத்துக்கு செல்லுவாள். அவளை மற்ற எந்த குற்றங்களையும் பிரதானமாக எடுத்துக் கொள்ளப்படாது. அவள் கணவனை திருப்திப்படுத்திவிட்டு உலகத்திலிருந்து பிரிந்து செல்வாளே ஆனால் அவள் சொர்க்கத்திற்கு செல்வாள். வேறொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஒரு பெண்ணு அஞ்சு வேளை தொழுவணும், ரமலான் மாசம் நோன்பு வைக்கணும், தன்னுடைய கற்பை கொஞ்சம் பாதுகாத்துக்கணும், கணவனுக்கு கட்டுப்பட்டா சொர்க்கத்தின் எந்த வாசலில் வேண்டுமானாலும் அவள் நுழையலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கணியத்திற்குரிய பெருமக்களே, இது மாதிரி உள்ள சொற்கள் பெண் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரமான வார்த்தைகள். பைஹக்கியிலே ஒரு ஹதீஸ் ரிவாயத் செய்யப்படுகிறது, ஜாபிர் இல்லா அறிவிக்கிறார்கள், மூணு பேருக்கு தொழுகையுட ஒத்துக்கொள்ளப்படும். ஒன்று அடிமை. அடிமை அந்த காலத்தில் இருந்தது. முதலாளி கிட்ட இருந்து ஓடி போயிட்டான்னா திரும்பி வர்றது வரைக்கும் அவனுடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாது. அவனுடைய அமல்கள் எதுக்கும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கிடையாது. இரண்டாவது, ஒரு பெண் கணவன் கோபித்திருந்தால் அந்த காலத்திலே அவளுடைய எந்த அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. மூன்றாவது, போதை உள்ளவன், அவன் போதை தெளியும் வரை அவனுடைய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. போதை தெளியும் வரை ஏற்றுக்கொள்ளப்படாது, அடிமை திரும்பும் வரை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்ன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவன் கோபமாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய தொழுகை நோன்பு சக்தி எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக இருந்தாலும் சட்டான். கணியத்திற்குரிய பெருமக்களே, இதற்கெல்லாம் மேலாக கணவன் கொடுமைக்காரனாக இருப்பானே ஆனால், கணவன் கொடுமைக்காரனாக இருப்பானே ஆனால் அப்பொழுது பெண் தாங்கி கொண்டால் அவளுக்கு ஜிஹாது செய்த நன்மை கிடைக்கிறது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆயிஷா அல் மர்அத்து இதா கான லஹா ஜௌஜுன் ஃபஸபர தலா அலா ஜௌஜிஹா வஹிய கல் முத்தஷஹ்ஹிதி ஃபீ தமிஹா ஃபீ ஸபீலில்லாஹ், ரத்தம் தோய்ந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்படுகிறானே, ஷஹீதிரே மர்த்தபா, அதற்கு நிகரான மர்த்தபாவே உலகத்தில் கிடையாது. அந்த மர்த்தபா அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிறது. கணவன் கொடுமைக்காரனாக இருந்தால் அந்த பெண் சமாளித்துக் கொண்டு செல்ல வேண்டும். கணேசத்திரி பெருமக்களே, மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய இளவல்கள் விவரம் புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே குழந்தைகள் முன்னால் கணவனும் மனைவியும் ஒரு நாள் கூட சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. சண்டை போடணும்னா அவங்க ஸ்கூலுக்கு போன பிறகு வச்சுக்கலாம். அவங்க இருக்கும்போது நம்முடைய சண்டைகளே அவர்களுக்கு தெரியுற மாதிரி, ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் ஒவ்வொன்றையுமே. இன்றைய உலக அதிசயத்தில் ஏழாவது அதிசயம் என்று சொல்வார்கள், இது எட்டாவது அதிசயம். மிக அற்புதமான வளர்ச்சி, புத்திசாலித்தனம், கூரிய நோக்கு, ஒவ்வொன்றையும் கிரகிக்கக்கூடிய தன்மை இன்றைய குழந்தைகள் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. எனவே அவைகளுக்கு முன்னால் இன்றைய காலகட்டத்தில் சண்டை சச்சரவு இருந்தாலும் கூட நாம் அவர்களுக்கு காட்டிக்கொள்ளாமல் பாசத்தை புரியக்கூடியவர்களாக அமைந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குறானில் சொல்லி காட்டுவான், நல்ல தந்தைகள் என்ன தெரியுமா, இவங்க சொர்க்கத்துக்கு போகணும், குழந்தைகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட அவங்களுக்கும் சமமான நன்மையை அல்லாஹ் கொடுக்கிற அளவுக்கு அவர்களையும் அழைத்துக் கொண்டு சொர்க்கத்துக்கு செல்ல. 52-21 வசனத்துல சொல்லுவான், வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள், வத்தபாட்டும் துர்ரியத்தும் ஈமானி, ஈமானுடன் அவர்களுடைய பிள்ளைகளும் மூத்தாயிட்டாங்கன்னா அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தவன், அவங்களுடைய ரேஞ்சுக்கு அல்லாஹ் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்துறான். அவங்க நிறைய தர்மம் கொடுத்துருக்காங்க, நிறைய ஹஜ் பண்ணியிருக்காங்க, நிறைய தொழுதுருக்காங்க, நிறைய நன்மை வச்சிருக்காங்க, அவங்க ரேஞ்சுக்கு இந்த பிள்ளைகளை எல்லாம் மேலேயாக்க அல்லாஹ்கராபிஹிம் துர்ரியத்தும், சந்ததிகளை அவர்களோடு சேர்த்து விடுகிறோம். அம்மா அலத்னாஹும் மின் ஆமலிஹிம் மின் ஷைய், இதனால அத்தா அம்மா நன்மைகளை குறைக்கிறே அவர் அல்லாட்ட கிடையாது. இந்த குரங்கு பங்கு போட்ட மாதிரி அதில் உள்ளது பிச்சு இதில் போட்டு இதில் போட்டு அது அல்லாட்ட கிடையாது, அதை தனியா வளர்ந்துட்டு இருக்கும், இது சரி வளர்ந்துருக்கும். என்ன சொல்றான்னா, நாம நல்லவர்களாக இருந்தால், வல்லவர்களாக இருந்தால், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தத்தில் அடைய போனால், குழந்தைகள் கொஞ்சம் முன்ன பின்ன 35 மார்க் 32 மார்க் வாங்கினா கூட நம்மளோட சேர்த்து 100 மார்க்ல கொண்டு வந்து அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்றான். அவர்களையும் நம்மோடு சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய தம்பதிகளாக மாற வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித்தரக்கூடிய விளக்கு. அதை நாம் நினைவில் கூடுவோமாக. கணவனுடைய உரிமையும் மனைவியின் உரிமையும் அவர்கள் மதித்து செயல்படுவார்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அத்தகைய பாக்கியத்தை அவர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவான். கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது சண்டை வந்தா 2 165வது வசனத்தை ஓதிக்கொள்வது சிறப்படைக்கும். 2 165வது வசனம், கொஞ்சம் சீனியில் ஓதி 2 உரம் சாப்பிட்டா கூட சண்டை சத்திரம் தீர்ந்துவிடும் என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹ்.